தேவையான பொருட்களை பார்க்கலாம். ரெண்டு பார் பட்டர், அன்சால்ட்டட் முருங்கைக்கீரை, கொஞ்சம் காலம் ஒத்த ஒத்தையாக உருவக்கூடாது, சும்மா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டால் போதும். சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லைட் ஆகலை, ஸோ நீங்கள் ஆஃப்லேயே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா உருகிறோம். இது ஒரு பார், ஓகே ரெண்டு, ஓகே. இப்போ வந்து சட்டியை போட்டுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும், இல்லாட்டி பிடிச்சிரும். நெருப்பை காட்டிக்கிறீங்க, ஸோ சிம்மில் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஹாஃப் கிலோக்கு கொஞ்சம் கூட போடுறோம். உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். சட்டியை இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் தன்னாலே இருக்கும். நீங்கள் போட்டு கரண்டியால் அதை அமுக்கிட்டு ரொம்ப அதை டார்ச்சர்லாம் பண்ண வேணா, அது தன்னாலே உருகிறோம். ஓரளவுக்கு உருகிருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கழிச்சு கலர் இப்படி மாறிடும், கொஞ்சம் ப்ரௌனாக மாறும். முதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி வந்தோடனே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டுருங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நீங்கள் அந்த கரண்டியை மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஃபார்மாக இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் இப்படி ப்ரௌனாக ஆகி வரும். இப்போ அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ப்ரௌனாக தெரியும், காட்டுங்க. அந்த ப்ரௌன் ப்ரௌனாக தெரியுதுங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போதான் நம்ம அந்த முருங்கைக்கீரையை போடணும். போட்டு லைட்டாக இப்படி கிண்டணும். முருங்கைக்கீரை பொரியல சவுண்ட் கேட்கணும் உங்களுக்கு. சில பேர் வெங்காயம் போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் போடுறா இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் இந்த முருங்கைக்கீரையே போதும், நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டால். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக கொஞ்சம் சூடெலாம் போயிட்டோன்னே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டால் நெய் ரெடி. நெய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டி ஒரு அழகான கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் யூஸ்க்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது பார்க்க வெளியில் வாங்குற கீயை விட அழகாக இருக்குது. இப்போ வீட்டில் செஞ்ச நெய் தயாராகிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.